கோ ஒன்று ரக மருந்து கூர்க்கண் உற்பத்தி மற்றும் எண்ணெய் பிரித்தெழுத்தல் மூலம் பயனடைந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் தாலுகா நயனார்பாளையம் கிராம வேளாண்மையாளர் எம் பீட்டர் அவர்கள் தரும் யோசனைகள் அன்பார்ந்த விவசாயிகளே மூன்று வருடங்களுக்கு முன்னால் சின்னசேலம் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் காலச்சமத்திரம் கேவி கேவிலேருந்து எங்களுக்கு இது மாதிரி நூற்றம்பது கட்டிங்ஸ் தான் கொடுத்தாங்க இது இன்னைக்கு நாங்கள் வந்து நூ நூறு விவசாயிகளுக்கு கொடுத்து நாங்கள் இதில் சாகுபடி இருக்கோம் இந்த கோலியஸ் வந்து இது மாதிரி தான் செடி எடுத்து நடவு பண்ணுற இது வந்து இது வந்து முதல்ல அஞ்சு கலப்ப உழவு வேண்டும் அஞ்சு கலப்ப உழுத பிற்பாடு அடி உரமாக ரெண்டு மூட்டை ரெண்டு மூட்டை டிஏபி போட்டுட்டு பார் அடித்து இந்த கட்டிங்ஸை நடணும் இருபத்தி ரெண்டாம் நாள் களை எடுக்கணும் முப்பதாம் நாள் மேல் உரமாக தொழு உரங்களையோ அல்லது மண்புழு உரங்களையோ கேவிக்கே மூலம் வாங்கி இந்த பயிர்களுக்கு கொடுக்கலாம் முப்பத்தி ஐந்தாம் நாள் இதை கொடுத்துட்டு நூறு நாளைக்கு மேலே பொட்டாஷ் பத்துக்கு இருபத்தாறு என்ற உரங்களை மேல் உரமாக கொடுக்கலாம் இது வந்து நூற்றி எண்பதாவது நாள் அறுவடைக்கு வரும் அறுவடையின் போது இந்த மேல் கட்டிங்கை சபின் சமித்ஷா குரூப் பெங்களூர் அவங்க வந்து இந்த கட்டிங்ஸை எடுத்துக்கிறாங்க கிழங்கையும் அவங்களே எடுத்துக்கிறாங்க இதிலிருந்து எக்ஸ்ட்ரா தயார் பண்ணி அவங்க இது பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த தலையும் அவங்களே எடுத்துக்கிறாங்க நீங்கள் வந்து இந்த தலையை வந்து ஏதாவது நோய் நோடிகள் வரும்போது பெஸ்டிசைடு மருந்துகள் தெளிக்க வேண்டும் தெளித்து இதில் நல்ல மகசூல் பெரு பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இந்த பயிரானது ஆடு மாடுகள் எதுவும் தொடாது நீங்கள் இதை இந்த பயிரை செய்யும்போது நல்ல வருமானம் நமக்கு கிடைக்கிறது இந்த பகுதியில் சபின் சமீஷா குரூப் நிறுவனம் அக்ரிமெண்ட் பேசிக்கில் இன்று கிலோ இருபத்தைந்து ரூபாய் என்று நிர்ணயம் செய்து விதை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மருந்து கூர்க்கன் கிழங்கு எதுக்கு பயன்படுத்துன்னு சொன்னீங்கன்னா இதிலிருந்து கிழங்கை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த கம்பெனிக்காரங்க அதிலேருந்து சாறு பிழிஞ்சு ஆயில் எடுத்து அதை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க இது வந்து அவங்க வந்து உலகம் முழுக்க பண்ணுறதுனால அவங்க மட்டும்தான் இந்த கிழங்கு எடுத்துக்கிறாங்க இந்த ஆயில் வந்து இதுலேருந்து ஆயில் எடுத்து அதிலேருந்து பவுடர் பண்ணி அவங்க வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க இது வந்து நமக்கு மனிதர்களுக்கு தான் இந்த மருந்தானது தேவைப்படுகிறது இந்த அருமையான வாய்ப்பை தாங்கள் விவசாயிகள் அனைவரும் பயன்படுத்தி கொண்டு கேவிக்கா மூலம் வழங்கப்பட்ட இந்த கோவன் செடியை அனைவரும் பயன்படுத்தி ஏக்கருக்கு எட்டு டன் முதல் குறைந்தபட்சம் ஆறு டன் அதிகபட்சம் எட்டு டன் வரை மகசூல் வரக்கூடிய இந்த கோலியஸ் மருந்து கூர்க்கன் கிழங்கை பயிர் செய்து நல்ல வருமானம் பெற தூர்தர்ஷன் வழியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எம் பீட்டர் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்பது ஏழு ஆறு எட்டு ஒன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்